ஹாய் ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு கேஎச் தமிழ் வைட்டி யூடியூப் சேனல். நம்ம சேனல் நீக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப் ஃபைவ் பெஸ்ட் கிரிக்கெட் கேம்ஸ் இன் ஆண்ட்ராய்ட். ஸோ ஆண்ட்ராய்டில் இருக்கிற எனக்கு பிடிச்ச அண்ட் எனக்கு சிறந்ததாகப்பட்ட அஞ்சு பெஸ்ட் கிரிக்கெட் கேம்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு எந்த கிரிக்கெட் கேம் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டதுக்கு பிடிச்சிருக்கோ அதை டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. அண்ட் உங்கள் தாட்ஸ் அண்ட் வீஸ் அதை விளையாண்டவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, 2 மந்த்ஸ் ஆகிடுச்சு. 2 மந்த்ஸ் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டேன், பிரேக்குன்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் குவிட் பண்ணலாம் தான் நினச்சேன். பட் இப்போ தமிழ் மொபைல் கேமிங் இண்டஸ்ட்ரி அழிஞ்சிட்டு இருக்குங்க. பெருசாக யாரும் மொபைலில் கேம் விளையாண்டு போட மாட்டேங்கிறாங்க வீடியோஸ். அண்ட் போட்டும் பார்க்குறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. ஸோ அதனால் நான் வந்து அந்த இண்டஸ்ட்ரியை தாங்கி பிடிக்கணும்னு இந்த வீடியோ பண்ணுறேன். அண்ட் ஒன் செகண்ட், பிசி கேமர்ஸ் முக்காவாசி பேர் அவங்களோட வேலையை குவிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. மொக்க கமெண்ட்ரி அண்ட் கிஷோர் பிளேன் 2 அப்படிங்கிற மாதிரி சில பல யூடியூப் சேனல்ஸ் மட்டும் அவங்களோட வேலை குயிட் பண்ணலை. பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம ஒரு கேமர், நம்ம இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியை தாங்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். அண்ட் ஒன் செகண்ட், இதுக்கு மேலே என்ன கண்டென்ட் வரும்னு எனக்கு தெரியல, எனக்கு பிடிச்சத நான் போடுறேன், ஓகேவா? ஸோ ஸ்டேட் வீடியோ போகலாம். அப்படி பார்த்து முடிஞ்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் பக்கத்தில் கப்பிள் கன்ஃபர்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபை டூடில் கிரிக்கெட். ஸோ அந்த கேமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.4 MB தான். ரொம்பவே சின்ன கேம் தான், பட் இந்த கேம் ரொம்பவே அடிக்டிவாக இருக்குங்க. ரொம்பவே ஒரு சாஃப்ட் கார்னர் கேம் அப்படின்னு சொல்லலாம். கிரிக்கெட்டில் ரிவர்ஸ் ஸ்வீப்பு, ஸ்லோ பாலுன்னு சொல்லிட்டு போட்டு குழப்புவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் இந்த கேமில் குழப்ப மாட்டாங்க. நீங்கள் வருவீங்க, பேட்டிங் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பவுலிங் போகிற சமயத்தில் நீங்கள் பேட் பட்டன் அழுத்தினா போதும், ஸோ நீங்கள் ரன்ஸ் வந்து சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ரொம்பவே டீசெண்டான, ரொம்பவே அடிக்டிவான கேமு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த கேமு. அண்ட் இந்த கேமோட சைஸும் 6 MB தான், ரொம்பவே லோ எண்ட் மொபைல்லையும் இது சூப்பராகவே ஒர்க் ஆகும். நம்பர் 4, ரியல் கிரிக்கெட் ப்ரீமியம் லீக். ஸோ இந்த கேமோட பேரே கொஞ்சம் தினசாக தான் இருக்குது, பட் சைஸ் ரொம்பவே சின்னது தான். இந்த கேம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் விளையாடுறதுக்குலாம் சொல்ல மாட்டேன். கிராஃபிக்ஸ் முன்ன பின்னா தான் இருக்கும், பட் இந்த கேமில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டை இதில் ஆக்ஷன் இருக்குது. ஐபிஎல் ஆக்ஷன் இதில் இருக்குது, நீங்கள் ஐபிஎல் ஆக்ஷன் ஃப்ரீயாகவே விளையாண்டுக்கலாம். ஸோ அதான் இதில் இருக்க மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அதனால தான் இந்த கேமை நான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ஐபிஎல் ஆக்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் விளையாடுறதுக்கு, அப்படின்னா இந்த கேமை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்க்குறேன். அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் ரியல் கிரிக்கெட் ப்ரீமியம் லீக்னு சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த கேம் இருக்கும். அட்லீஸ்ட் எனக்காக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 3, WCC 3. ஸோ இந்த கேமோட கான்செப்ட்லாம் வந்து நார்மல் கிரிக்கெட் கான்செப்ட் தான், பட் இதில் இருக்க ஹைலைட்டே கிராஃபிக்ஸ் தாங்க. கிராஃபிக்ஸ் பக்காவாக இருக்கும். 1 GB வருது கேமு, உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் இந்த தேர்ட் ப்ளேஸில் போட்டேன். சைஸ் என்ன தான் பெருசாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் விளையாடுறதுக்கு. அண்ட் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டீட்டெயிலிங்கும் பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. கிரிக்கெட் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கிரிக்கெட் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு, பட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐபிஎல் இருக்குது, பட் மைக்ரோ ட்ரான்ஸாக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. மைக்ரோ ட்ரான்ஸாக்ஷன் போட்டு தாக்கி வச்சுருப்பாங்க அந்த கேமில், அதான் ஒரே மைனஸ். அண்ட் இன்னொன்று மைனஸ், கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக இருக்கும். கிரிக்கெட்டில் எப்படி கொஞ்சம் ஸ்லோவாக போகும், அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஓடிஐலாம் விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஆயிரும் விளையாண்டு முடிக்கிறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக போகும். உங்களுக்கு இந்த மாதிரி கேம்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிராஃபிக்ஸ் பக்காவாக கொடுத்துருக்காங்க, ஒன்றும் நல்ல கேம் தான், செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க பார்க்குறேன். அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் WCC 3 அப்படின்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ணா நம்பர் 2, WCC 2. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா WCC 3 ஒரு ப்ரீக்குவல் தான். இந்த கேம் WCC 3 அளவுக்கு கிராஃபிக்ஸ் இருக்காது, பட் உண்மை விளையாடுறதுக்கு நல்லா இருக்குங்க. 500 MB வருது. கண்டிப்பாக அந்த கேமை செக் பண்ணி பாருங்கள், சூப்பரான கேமு. நான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன், அதான் நான் சொல்கிறேன். மைக்ரோ ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குதான், பட் உண்மையில் விளையாடுறதுக்கு நல்லா இருக்குங்க. அண்ட் ரொம்பவே யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் மற்ற கேம்ஸை கம்பேர் பண்ணும் போது. ஸோ அந்த WCC 3லாம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் கேம் ரொம்பவே யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக சில பல காயின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. கண்டிப்பாக அந்த கேமை செக் பண்ணி பாருங்கள். தேர்ட் அம்பையர்லாம் பக்காவாக இருக்கும். கிராஃபிக்ஸ் வந்து WCC 3 அளவுக்கு இல்லைனாலும் சூப்பராக கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள். லோ எண்ட் மொபைல்ஸ்க்கு ஒர்க் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ண பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க பார்க்குறேன். அப்புறம் ப்ளே ஸ்டோரில் போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான கேம். நம்ம டாப் பிளேஸில் ஃபஸ்ட்டாக வந்துச்சு. நம்ம டாப் பிளேஸில் ஃபஸ்ட்டாக இருக்கிற கேம் பேர் ரியல் கிரிக்கெட். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான கேமுங்க. இந்த கேமில் என்னென்ன இருக்குது தெரியுமா? கமெண்ட்ரி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேடியத்துக்குள்ளேயே ஸ்லெட்ச் பண்ணிப்பாங்க தெரியுமா பிளேயர்ஸ் அவங்களுக்குள்ளேயே. ஸோ அது மாதிரி இந்த கேம்லேயும் வந்து ஸ்லெட்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஸ்லெட்ஜும் நீங்களும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே சூப்பரான விஷயம். ஒரு கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு சிமுலேஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிமுலேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு உண்மையான கிரிக்கெட்டில் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடத்தி கொடுக்க பார்த்துருக்காங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அதுக்கு விளையாடுறதுக்கு, பட் ரொம்பவே சூப்பரான கேமு. கண்டிப்பாக ரியல் கிரிக்கெட் சிமுலேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். 500 MB தான், பட் WCC 3 விட எவ்வளோ மேல்னு சொல்லுவேன் இந்த கேமை. கொஞ்சம் மைக்ரோ ட்ரான்சாக்ஷன் இருக்குதான், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கிரிக்கெட் கேம் சூப்பராக விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த கேமை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோ நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பார்த்ததுக்குமே நன்றி. இந்த 5 கேம்ஸ்க்கான லிங்க் முடிந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்க்குறேன். அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய் நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் பெருசாக நான் வந்து எடிட்டிங்லாம் எந்த ஒர்க்கும் பண்ணியிருக்க மாட்டேன். பட் எனிவேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு
பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் கடை பிரஸ் பண்ணிக்கோங்க. சுதன வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படி பார்த்துக்கிறோமே. நன்றி, டாடா, பை பை, டேக் கேர், சி யூ.